கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிக்க முடியாத தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 14:27. உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, சீஷர்கள் ஹல்லேலூயா கடவுளை பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்பதாக காற்று வந்து அடிக்கிறதுனால, அவர்களுக்கு எதிர்காற்றா இருக்கிறதுனால படவை முன்பதாக கடத்தி செல்ல முடியாததுனால் அங்கு அமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்கள் பயந்து கலக்கமடைந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்தில், அந்த இரவில், 4 ஜாமத்துல கர்த்தராகிய இயேசு அந்த கடலின் மேல் நடந்து போனார். அதை கண்டு அவர்கள் கலக்கமடைந்து பயந்து அலறினார்கள், ஆவேசம் என்று அலறினார்கள். உடனேதான் இந்த வார்த்தை கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பயந்து கொண்டிருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து முதலாவது சொல்லுகிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், நான் தான், உங்கள் இயேசு நான் தான், பயப்படாதீர்கள் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வார்த்தை கேட்ட உடனே அவர்களுடைய கலக்கங்கள், பயங்கள் நீங்கியது. அது மட்டுமல்லாமல் இறைந்து கொண்டிருந்த காற்று அமைதலாயிற்று. அங்கு ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு சூழல்களை பார்த்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக இருக்கும் எழுப்புகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கண்டு நீங்கள் பயந்து கலக்கமடைந்து அலறிக்கொண்டு ஒரு குழம்போடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் உங்கள் நடுவில், உங்கள் பிள்ளைகள் நடுவில், உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறேன். உங்களுடைய எல்லா பயப்படுகிற சூழல்களும் கலக்கமடைகிற சூழல்களையும் அமைதிப்படுத்துகிறவர் நான் தான், உங்கள் நடுவில் இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு பார்த்து உங்களை பார்த்து தான் இந்த வார்த்தை கடந்து வருகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, பயம் இருக்கிற இடத்தில் என் தேவன் கொடுக்கிற வார்த்தை திடனாய், உங்களை பயப்படாதீர்கள், கலக்கமடைந்து இருக்கிற சூழ்நிலையில உங்களை பயப்படாதீர்கள் என்று சொல்லி அமைதிப்படுத்துகிற தேவன் நம் ஒருவர், நம் தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய சூழல்களை கண்டு பயந்து கலங்கி நடுங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அமைதிப்படுத்தும்படி இயேசு கடந்து வருகிறார். அந்த இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும், திடனை தரும், நல்ல தைரியத்தை தரும். பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல வெற்றியையும் அற்புதத்தையும் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவார் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.